السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا مقلب القلوب ثبت قلبي على دينك. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்களுடைய உள்ளத்தை இம்மார்க்கத்தின் பக்கம் நிலைபெறச் செய்வாயாக. ரப்பனா வஃம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிடில் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராய் ஆகிவிடுவோம் என்ற பிரார்த்தனையை வல்ல ரஹ்மானிடத்தில் முன்வைத்தவளாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை அவனுடைய சொற்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உரிய எண்ணத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்றிணைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பல காலகட்டங்களை கடந்து நம்ம வந்துட்டுருக்குறோம். அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க சோதனைகளாலேயும் கஷ்டங்களாலேயும் நிறைய வாழ்வு மாற்றங்களாலேயும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையை வந்து சந்திக்கக்கூடியதாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் சில நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யாருக்கு தெரியுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தினுடைய இல்மை கொடுப்பான், யாருக்கு தெரியுமா இதனை இதை கற்றுக்கொள்ளக்கூடிய இதனுடைய செய்திகளை கேட்கக்கூடியவங்களாக்குவான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹுவால் யார் நேசிக்கப்படுறாங்களோ, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற பரிசு மார்க்கத்தை அறிய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவான். அது மட்டும் இல்லாமல் மார்க்கத்தில் தெளிவுடையவங்களாக அல்லாஹு தஆலா அந்த மக்களை ஆக்குவான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவங்களாக அல்லாஹ் இன்றைய தினம் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு மத்தியில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடியவங்க யார், அல்லாஹுவின் நேசகர்கள் யார். இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய மக்கள் மத்தியில், நம்மளுக்கு மத்தியில் அவுலியா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவுலியா, அவுலியாண்டா என்னது? அல்லாஹ்வின் நேசகர்கள். சரி, வேறு அவுளியா அப்படின்னோடனே நம்முடைய மனதில் தோன்றது என்னது? இந்த பகிர்வு அப்படிங்கிறது, அதாவது என்ன நம்மளுக்கு அவுளியானோடனே என்ன நம்முடைய மனதுக்கு தோன்றது, நம்மளுடைய மனதில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் என்ன? தர்காவி வழிபாடு, தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய நல்லடியார்கள் யாரு? அவுளியாக்கள். அல்லாஹ் அப்படியே ஆக்கி வைக்கட்டும், அவுளியாக்கள். அப்போ அவுளியாக்கள் அப்படின்னா, நம்மளுடைய திரையில் நாம் போட்டு வச்சிருக்கிறது தர்காக்களில் மரணம் அடைந்து அடங்கி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அவுளியாக்கள்னு சொல்கிறோம். ஆனால் அரபு மூலத்தில் இந்த அவுளியா அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடியவங்க. அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ அவங்க எல்லாருமே யார் தான், யார் தான்? அவுளியாக்கள் தான். சரியா? நாம் வந்து அவுளியாக்கள் அப்படின்ற பொழுது, மரணம் அடைந்து அவர்களுக்காக வேண்டி ஒரு கபர் கட்டி, ஒரு பள்ளிவாயில் கட்டி, அதில் சில வணக்க வழிபாடுகள் செய்தால் அவங்க தான் அவுளியாக்கள் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செஞ்சு வச்சுருக்கோம்னா, திரை போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அல்லாஹ் அவுளியாக்கள்னா யார், அவங்கள்ட்ட என்னென்ன குணநலன்கள் இருக்கும், நாம் யாராக இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்ஷால்லா இன்றைய அமர்வு தான் நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்குவோம் இன்ஷால்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் தன்னுடைய திருமறையில், அதாவது இது
கொஞ்சம் பேருக்குன்னா பாடம் வகையில நான் கொண்டு போகிறேன். சரியா, நான் பேச்சு வகையில் கொண்டு போவோம், பாடம் வகையில் கொண்டு போகிறேன். முடிஞ்சால் குறிப்பெடுத்துக்கிட்டு இதை உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இன்ஷால்லாம். ஸோ பத்தாவது அத்தியாயத்தில் 62 64 வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெல்ல தெளிவாக இந்த அவுலியாக்கள்னா யாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். பத்தாவது அத்தியாயம் என்னது? என்ன தங்கோ? எனக்கு புரியல நீங்கள் பேசுகிறது. வாயிலமோ, ஓகே, பத்தாவது ஜுஸ் சொல்கிறீங்க, ஹையர் சூரத்து, சூரத்து யூனுஸ். ஆ, பத்தாவது அத்தியாயம் சூரத்து யூனுஸில் பார்த்தீங்கன்னா 62, 63, 64 அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலா இன்ன அவ்லியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். சரியா, இந்த இடத்துல ஒரு வார்த்தை ஒன்று வருது, நல்லா கவனிங்க, கவனிச்சு எனக்கு சொல்லுங்க அது என்ன வார்த்தை, நம்ம பாடத்துக்கு தேவையான வார்த்தை என்னன்னு. அலா இன்ன அவ்லியா அல்லாஹி, அவ்லியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என்ன வார்த்தை நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல வருது? அவுலியா அல்லாஹி, அவுலியா அல்லாஹி. சரியா, அவுலியான்ற ஒரு வார்த்தையும் அல்லான்ற ஒரு வார்த்தையும் வருதா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், அல்லாஹுடைய நேசகர்கள், அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடியவங்க, லா ஹௌஃபுன், அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு பயம் இல்லை, அவங்களுக்கு கஷ்டம் இல்லை, எந்த துக்கமும் அவங்களுக்கு கிடையாது, வலா யஹ்சனூன், எந்த துக்கமும் அவங்களுக்கு கிடையாது. இப்போ முதல் ஆயத்து அல்லாஹ் சொல்கிறான், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவங்களுக்கு பயம் இருக்காது, அவங்களுக்கு கவலை இருக்காது. சரியா, இந்த ஆயத்தை இப்போ நான் இந்த ஆயத்தை நமக்கு எடுத்து நமக்கு சுய பரிசோதனை செய்வோமே. நம்ம இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் நம்ம வச்சு யோசிக்குவோம், நம்ம பயம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் நம்ம கடந்து வந்துட்டோமா? இந்த காலகட்டமும் மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நம்ம யோசிச்சு பாருங்கள். நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? பெண்களாகிய நம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பயம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான துக்கம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு அடியானை நேசிச்சிட்டேன்னு சொன்னால் அவங்க பயப்பட மாட்டாங்க, துக்கம் அடைய மாட்டாங்க. அப்போ இறை அடியார்களுடைய ஒரு பண்பாது இருக்குது. அப்போ நம்மளுடைய உள்ளத்தில் சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் பயம். ஒரு பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா நம்மளுடைய வீட்டில் பயம். ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு நோயையோ இல்லை ஏதோ ஒரு துன்பத்தையோ நம்ம அடையிறோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு துக்கம். நம்மளுடைய சராசரி வாழ்க்கை அப்படியே புரட்டி போடக்கூடிய அளவில் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய துக்கத்தையும் பயத்தையும் நம்ம வச்சிட்ருக்குறோம். ஆனால் நாம் யாராக இருக்கிறோம்? முஸ்லீம்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால், நீங்கள் என்னால் நேசிக்கப்படக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, லா ஹௌஃபுன் வலாஹும் யஹ்சனூன், அவங்க பயப்படவும் மாட்டாங்க, அவங்க துக்கமும் பட மாட்டாங்க. அப்போ முதல் தரஜாவா, முதல் ஒரு அடிப்படையாக அல்லாஹ் இந்த அவுலியாக்களுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா, அவங்க பயப்படாமல், கஷ்டப்படாமல், துக்கப்படாமல் இருப்பாங்க. அப்போ நாமும் அந்த நிலையில் இருக்கணும். ஒரு முஃமின் எதுக்கு பயப்படணும்? அல்லாஹுவை தவிர, அல்லாஹுடைய கட்டளையை விடுறதுக்க தவிர வேறு எதுக்குமே ஒரு முஃமின் என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். அவனுக்குள்ளே ஒரு ஈமான், அவனுக்குள்ளே ஒரு தவக்கல் என்ன செய்யும், எந்த சூழ்நிலையையும் சர்வசாதாரணமாக கொண்டு போகக்கூடிய ஒரு மன தைரியத்தை இஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்கணும். அதை தான் நம்ம விளங்க. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான் பாருங்க, அல்லவீன ஆமனு வ கானு யத்தகூன், அவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவங்க பயப்படுறது எதுக்கு மட்டும்தான், தக்வாவாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். எதுக்கு மட்டும் அவங்க இருப்பாங்க? அல்லாஹுவா அஞ்சு மட்டும்தான் இருப்பாங்க. யார்? அவுலியாக்கள். அவுலியாக்கள்டா அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடியவங்க. அப்போ அவங்க உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயந்து நடப்பாங்க. அப்போ இந்த கொரோனானால் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லி பயப்பட மாட்டாங்க. இந்த நோயினால் என் பிள்ளைக்கு இவ்வளவு நாளாக 2 வாரமாக 3 வாரமாக ஜுரம் அடிச்சுட்டே இருக்கும்னு சொல்லி துக்கப்பட மாட்டாங்க.
அந்த ஒரு இறை அடியானா இருக்கக்கூடிய அந்த குடும்பம், அந்த பெண்மணி, அந்த கணவன், அந்த பிள்ளை எல்லாருமே எப்படி இருப்பாங்க? இது நிச்சயமா நம்மளுக்கு நன்மையை தான் பெற்று தரும், நம்மளுடைய பாவத்தை அழித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹும் அல்லாஹும் எதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதையெல்லாம் மேற்கோள் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா இருப்பாங்களே தவிர தொடஞ்சு போக மாட்டாங்க. அப்ப நாமும் அவுளியாக்களாக இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். சாதாரண மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. சாதாரண மனிதர்கள் இல்லை நம்ம. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த கலிமாவை என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்முடைய உள்ளத்துல ஏந்தி இருக்கிறோம். யார் நம்மளுக்கு கொடுத்தா? அல்லாஹ் நாடி நாம் இஸ்லாமியர்களா இருக்கிறோம். நம்ம அறிந்து படிந்து இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை அறிஞ்சு படிச்சு ஆராய்ச்சி செஞ்சு இஸ்லாத்துக்குள்ள மக்கள் கூட்ட கூட்டமா வராங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 1442 வருஷத்துக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறுதியாக என்னத்தை இறக்குறான்? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். மக்கள் வந்து இந்த மார்க்கத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமாக வரும்போது நபியே நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹுவை புகழ்ந்து அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அந்த ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கு படிப்பின. ஆனால் அல்லாஹ் நம்மை அவனுடைய அருள்னால அல்லாஹ் நம்மை ஈமானுடையவங்களை தேர்ந்தெடுத்துட்டான். அப்போ நாம் என்ன செய்யணும்? அடுத்த படி என்ன? நம்மளுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்துட்டான், அடுத்த படி என்ன? முஃமீன்களாக அவுலியாக்களாக வாழ்றதுக்கு நம்மளுடைய முயற்சி என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்போ அதில் முதல் விஷயம் பயப்படக்கூடாது, துக்கம் அடையக்கூடாது. நாம் பயப்பட வேண்டியது அல்லாஹுக்கு மட்டும்தான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான் 64 அல்லவீன ஆமனு வகானு யத்தகுன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா லா லா தபுதீல லிகலிமாத்தில்லாஹ். யார் யார் இந்த அவுலியாக்களாக யார் இருக்காங்களோ அவங்க பயப்பட மாட்டாங்க, துக்கம் அடைய மாட்டாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அவங்க பயப்படுறது அல்லாஹுக்கு மட்டும்தான். அவங்களுக்கான கூலி என்ன தெரியுமா? புஷ்ரா ஃபில் ஹயாத்தி வல் ஆஹிரா. அவங்களுக்கு நல்ல நிலை, நல்ல நிம்மதியான நிலை, சிறந்த நிலை இந்த உலகத்திலும் இருக்கும், மறுமையிலும் இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த லஹுமுல் புஷ்ரா, இந்த புஷ்ராவுடைய தன்மையை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்ல நிலை அப்படின்னோடனே அப்படியே ரொம்ப சொகுசா மாட மாளிகைகள்ல வாழ்றது, எந்த கஷ்டமும் அனுபவிக்காம அப்படி நம்ம எண்ணிடக்கூடாது. அந்த எதுவுமே இல்லை, மாட மாளிகைகள் இல்லை, பெரிய ஆடம்பர வசதிகள் இல்லை, ஆனா ஈமானும் செயல்பாடோனால நம்மளுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நிம்மதியும் ஒரு ஒரு மன திருப்தி கிடைக்குது பாருங்க. அதுதான் புஷ்ரா, அதுதான் நம்மளுக்கான சந்தோஷம். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க? புஷ்ராவாக இருப்பாங்க. நாளை மறுமையில் அவங்க என்ன செய்வாங்க? நல்லதை அடைஞ்சிக்கிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால சொல்கிறான். அதுவும் எப்படி சொல்கிறான்? இது வந்து என்னது, லா தபுதீல கலிமாத்தில்லா. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டான், மாறிட மாட்டான், வாக்கு மாற மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால சொல்கிறான். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத். நாம அவுளியாக்களாக உருவாகிறதுக்கு, அல்லாஹுடைய நேசகர்களாக நாம ஆகிறதுக்கு நாம மனதில் வச்சுக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் என்ன செய்வேன், என் அதை சந்திக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. எதுவும் அல்லாஹ் நாடாம என்னை வந்து அடைஞ்சிராது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் என்னுடைய நோயோ அல்லது என்னுடைய பொருளாதாரமோ என்னுடைய வாழ்க்கையோ ஒரு இம்மி அளவு கூட மாறாது அப்படிங்கிற உறுதியா இருந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா அல்லாஹ் நம்மளே நேசிச்சிருமா. ஆனா ஈமான்ல நம்மளுக்கு உறுதி இல்லை அப்படின்னா சிறு சிறு விஷயங்களும் நமக்கு எப்படி இருக்கும், பெரிய கஷ்டம் மாதிரி எல்லா துக்கத்தையும் தூக்கி போட்டு நம்மளுக்குள்ள இருக்கும். ஆனா மார்க்கம் என்ன சொல்லி கொடுக்குது? இது இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு பெண்களாகிய நமக்கு சைக்காலஜிக்கலாகவே நமக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ நம்ம கூட இருப்பாங்கல்ல அவங்களுடைய பிரச்சனைகளை பார்த்தும் அவங்களுடைய பிரச்சனைகளை நினைச்சுமே நாம என்ன செஞ்சுக்குவோம், அவங்களுக்கு அப்படி இருக்கு அவங்களுக்கு இப்படி இருக்குன்னு பேசி பேசி நாம அதை ஒரு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்துக்குவோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, சோதனையில ஒருத்தவங்களை பாக்குறீங்களா, அப்ப உடனே நாம என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹுவ புகழணும். எதுக்கு? அந்த நிலையில இருந்து என்னை காப்பாத்திருக்கிறேயே அல்லாஹ்,
அந்த நிலை அந்த சோதனை இன்னார்க்கு இப்படி சோதனை ஏற்பட்டிருக்குதே அந்த சோதனை நீ எனக்கு தராம என்னை காப்பாற்றிருக்கிறியேன்னு சொல்லி நாம் அதுக்கு நன்றி செலுத்தணும். செலுத்திட்டு என்ன செய்யணும், அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் நாம் அப்படி செய்கிறோமா? நாம் என்ன செய்கிறோம், நமக்கு அதை நமக்கு நாமே வருந்தி கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக ஒரு பேச்சாக என்ன செய்கிறோம் எடுத்துக்கிறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. அப்போ முதல் விஷயமா நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது, அல்லாஹ் நம்மை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவுலியாக்களாக அந்த குணத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வரணும். இன்னும் பல நிறைய இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய நிறைய இடங்கள் குர்ஆனில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் சாரார் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் நேசிக்கிறான் யாரெல்லாம் தூய்மையானவங்களாகவும் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாம் அல்லாஹுவை நேசிக்கப்படணும் அப்படின்னா ரெண்டாவது நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய குணம் நம் தூய்மை உடையவங்களாக இருக்கணும். இப்போ தூய்மைன்னு பார்க்கும் பொழுது எண்ணத்தாலும் சரி உடலாலும் சரி ரெண்டு வகையிலுமே இஹ்லாஸ்லையும் நம்ம எப்படி இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். நம்மளுடைய உடல் அங்கங்களாலையும் நம்மளுடைய வீடு நம்மளுடைய ஆடை இந்த விஷயங்கள்லையும் எப்படி இருக்கணும், தூய்மை உடையவங்களாக இருக்கணும். அப்போ இந்த குணம் நம்ம கிட்டே இருக்குது அப்படின்னா அல்லாஹ் நம்ம நேசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான், தவ்வாபீன் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், நேசிக்கிறான். அப்போ பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் என்னை நேசிக்கணும், அதனால நான் எப்போவுமே அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம வளர்க்குறோம்ல, தாய்மார்களாக இருக்கக்கூடியவங்க, அந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருச்சு இல்லை அதுங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும், அதுங்க ஒரே நம்மள்கிட்ட வந்துமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்ட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அப்போ ஒரு தாயாக இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வகையில் ரசிக்கிறோமா, ரசிக்கிறோமா இல்லையா? அதை வேற நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். அதை என் பிள்ளை இப்படி கேட்குதேன்னு அதை 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 தூக்கி முகர மாட்டோம். நம்ம மறைமுகமாக நம்ம கணவன்கிட்டையோ நம்மளுடைய சகோதரிகள்ட்டையோ அது கெஞ்சுறதை பாரு, அதை என்ன எப்படி பண்ணுது பாரு அப்படின்டுவோம். நம்ம யார், சாதாரண ஒரு மனுஷி தானே, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒரு சாதாரண நப்சு. நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு நம்ம இந்த உடலோ இந்த அங்கங்களோ இப்படி இருக்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு நம்ம பேரையா சொல்லுவாங்க ஜனாசா, நம்மளுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனால் நமக்கு எவ்வளோ ஒரு பாசம், எவ்வளோ ஒரு அந்த நேசம் நமக்குள்ளே நம்மள்கிட்ட கெஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், உருகிடுறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் 99 மடங்கு மேலே வச்சிருக்கிறான். ஒரே ஒரு 1% பாசத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு இந்த பாசத்தை வச்சு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய உறவுகள் எத்தனை, நம்மளுடைய அன்பு எத்தனை, நம்ம பேசுகிற பேச்சு நம்ம நடவடிக்கைகள் எத்தனையோ இருக்கு இல்லையா. ஆனால் இது எல்லாத்தையும் 99 மடங்கு அல்லாஹ் அன்பு அருளாளனாக இருக்கிறான். அவன் வந்து நம்மளை மன்னிக்கணும், அவன் வந்து நம்மளை நேசிக்கணும் அப்படின்னா அவன்கிட்ட நம்ம என்ன செய்யணும், கெஞ்சணும். அவ்வா ஒன்ன தவிர வேறு யாருமே இல்லை, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, நான் இதை செஞ்சேன் நான் அதை செஞ்சேன். நம்மளுக்கு நினைவுல இருக்கிறது நினைவுல இல்லாதது, தெரிஞ்சு செய்தது தெரியாம செய்தது அல்லாஹ் உலகத்துல மன்றாடணும். இப்போ நம்ம எப்படி ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுடைய பிள்ளைங்க வந்து மன்றாடுறது இருக்கா இல்லையா, அது எல்லாத்தையும் மேலா. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்குள்ள என்ன வரணும், நான் சாதாரணமாக ஒரு மனுஷனாக இருக்கக்கூடாது, நான் அவுலியாவுடைய தரஜாக்கு போகணும், அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதியாகணும். அதுக்கான குட்டூல் என்னது, நான் தௌபாவை அதிகரிக்கணும். யாரெல்லாம் நான் இந்த மாதிரி நினச்சிட்டேன், எனக்கு தெரியல அது தப்பாக என்னன்னு, என்னை மன்னிச்சிரு. நான் இந்த மாதிரி பேசிட்டேன், நான் இந்த மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கிட்டேன். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சுத்தி பாருங்க, நம்மளுக்கு நாமே ஒவ்வொரு நாளும் உண்மையிலேயே ஒரு கண்ணாடியாக இருப்போமானால் வேறு யாரும் வேணாம் நம்மளை பத்தி நம்மளுக்கு சொல்றதுக்கு இல்லையா. நம்மளுடைய எண்ணத்தினால எவ்வளவு தவறுகளை செய்யறோம், நம்மளுடைய பேச்சினால எவ்வளவு பாவத்தை நம்ம சம்பாதிக்கிறோம். அப்போ ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம அல்லாஹோடத்துல கையேந்தணும்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். மன்னிப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நமக்கு அடுத்தது என்ன, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். என்னுடைய அடியா என் கிட்ட கேட்கிறான் அப்படின்னு சொல்லி நேசிக்கிறான். அப்போ நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய அடுத்த குணநலன் அல்லாஹோடத்துல தௌபாவை அதிகரிக்கணும். என்னென்ன செய்தோமோ அது எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து கூர்ந்து அல்லாஹோடத்துல தௌபா கேட்கணும்.
நம்ம துவா செய்யும் பொழுது சாதாரணமா எனக்கு இது வேணும் அது வேணும் இதோட நம்ம நிறுத்தக்கூடாது. நாம் செய்து முடித்த நாம் செய்து முடித்த இனி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நினைவு கூர்ந்து யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. நம்ம மனசுக்கு சொல்லணும் இல்லை இந்த விஷயம்லாம் எனக்கு எனக்கு நெருடலாக இருக்கு, அது எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கணும். வேறு யாருக்கிட்டேயும் கிடையாது, வேறு யாருக்கிட்டேயும் கிடையாது. ஆனால் நம்மள்கிட்ட பெண்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு ஒரு பெரிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்களை நம்மளுடைய துக்கங்களை நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய அண்டை வீட்டார்கிட்டையோ இல்லை சகோதரிகள்கிட்டையோ, இன்னும் இப்போ பெரும்பாலும் அதிகமாக தவறு நடந்துட்டு வர்றது திருமணமான பெண்கள் தன்னுடைய தாய்மார்கிட்ட, திருமணமான பெண்கள் தன்னுடைய தாய்கிட்டையும் தங்களுடைய தங்கை சகோதரிகள்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது. ஆனால் இது இது இப்போ பார்த்தீங்கன்னா நடைமுறையில் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமாயிருது. ஆனால் ஒரு ஈமானுடைய பெண் என்ன தெரியுமா செய்வா? செய்ய மாட்டான். அவளுடைய முழு ஒப்படைத்தல் அவளுடைய முழு தவக்கல் அல்லாஹ் விடத்தில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்னதான் இருந்தாலும் சரி, அது தாயாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி உற்ற நண்பனா தோழியாக இருந்தாலும் சரி பேசுகிறோமா, எந்த அளவுக்கு நாம் சொல்கிறத அவங்க மனமுவந்து கேட்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எதனால சொல்கிறோம், மனம் வந்து அவங்க கேட்பாங்க எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், அவங்கள்ட்ட பேசி கொஞ்சம் அழுதுட்டுனா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் தானே நம்ம சொல்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மை? அவங்க பேசும்பொழுது அந்த ஃபோனில் பேசும்பொழுது அந்த செய்தி கேட்கும்போது இவன் வேற ஃபோன் போட்டால் எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல. நிதர்சன உண்மை, இதெல்லாம் நடந்துட்டுருக்கிற நிதர்சன உண்மை. ஆனால் அது அவங்கள்ட்ட சொல்கிறதுனாலையோ பேசுறதுனாலையோ ஏதாவது உண்மைன்னு நம்மளுக்கு கிடச்சிருந்தானா? கிடையாது. அதனால பிரச்சனைகள் தான் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. அப்போ ஈமானுடைய பெண்களாகி நாம் என்ன செய்யணும்? எந்த பகிர்வாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி முதல்ல அவனிடத்துல புலம்பக்கூடியவங்களா இருக்கணும், அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிடணும், அவனிடத்துல தௌபா கேட்கணும், அவனிடத்துல என்னுடைய மனம் தூய்மையாகணும், அந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வரலாம். எல்லாம் நீ என்னை நேசிக்கணும், அதனால்தான் நான் உன்கிட்ட பேசுறேன். எல்லாம் நீ என்னை ஏற்றுக்கணும், என்னுடைய கஷ்டம் லேஸ் ஆகணும், அதனால தான் நான் உன்கிட்ட பேசுறேன். அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய அந்த அந்த நெருக்கத்தை என்ன செய்யணும்? அதிகமாக்கணும். அடுத்த சாராரா பார்த்தீங்கன்னா வசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், நிச்சயமா அல்லாஹ் முஹ்ஸினீன்களை வந்து நேசிக்கிறான். யாரு? நல்ல குணமுடையவர்கள். அவங்களுடைய குணம் வந்து சிறந்ததா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த நான்கு குணம் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க என்னது நாளை மறுமையில் ஒரு சிறப்பான ஒரு அறையில் இருப்பாங்க. அந்த அறையில் இருக்கும் பொழுது மற்ற எல்லா சொர்க்கவாசிகளும் அந்த அறையை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சு பார்ப்பாங்களாம். முழுக்க முழுக்க கண்ணாடியலான வெளியில இருந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது ஒரு ஒரு பளிங்கு மாதிரி இருக்கக்கூடிய அறை. அல்லாஹ் ஆலம், எப்படி இருக்குங்கிறத அல்லாஹ் அறிந்தவன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த குணம் உடையவங்களுக்கு நாளை மறுமை நாளில் இந்த இந்த ஒரு அந்தஸ்து அல்லாஹ் என்ன செய்கிறான், சிறப்பான ஒரு அறையை ஏற்படுத்தி கொடுக்குறான். அதில் என்னென்ன குணம் சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் குணம் நல்ல பேச்சு. நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது நல்ல பேச்சாக இருக்கணும். ரெண்டாவது குணம் பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது. மூணாவது குணம் நோன்பாளி. நான்காவது குணம் அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் தூங்கும்போது அந்த ஒரு மனிதன் மட்டும் எழுந்து நின்று அல்லாஹ்வை வணங்குறது, அதாவது தஹஜ்ஜுத்தினுடைய தொழுகை. இந்த நான்கு குணம் யாரிடத்துல இருக்கோ அவங்க எப்படி இருக்காங்க மறுமையில், அவங்களுக்கும் ஒரு சிறப்பான அறை. எல்லாரும் அவங்கள பார்த்து என்ன செய்கிறாங்க, பொறாமப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான். அப்போ அதில் முதல் குணம் எதுக்கு? நல்ல பேச்சு. அப்போ நல்ல பேச்சு எப்படி வரும்? நல்ல குணம் நம்மள்கிட்ட இருந்தால் தான் வரும். அப்போ அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கூட்டமாக நம்ம ஆகணும்னா பேசுனா சிறந்ததை பேசணும், இல்லாட்டி வாய்மூடி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பேச்சு முறை அப்படி எப்படி இருக்குன்றது நமக்கு நாம என்ன செய்யணும், சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். எப்படி இருப்பாங்க மூமின்கள், எப்படி இருப்பாங்க நல்ல மனிதர்கள், ஒரு சபையிலையோ இல்லை ஒரு வீட்டிலையோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல அங்கே தேவையில்லாத குழப்பமான கெடுதலான பேச்சு இருக்குமானால் என்ன செய்யன்னு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அவங்க செய்ய வேண்டியது அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வரேன், முடிஞ்சிச்சு. அப்போ விளங்கிக்கணும், இங்கே ஏதோ தேவையில்லாத நடக்குது, அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க, சலாம் சொல்லிட்டு போகிறாங்க.
அப்ப நாம என்ன செய்யணும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த குணத்தை கொடு எந்த ஒரு சபையிலும் சரி எந்த ஒரு வீட்டிலையும் சரி எங்க குடும்பத்திலையும் சரி எங்க வீட்டிலையும் சரி நாங்க தேவையில்லாமல் வீணானவற்றை நாங்க என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு குணத்தையும் பார்த்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சா நிச்சயமா அல்லாஹ் நம்மளை நேசிப்பானா மாட்டானா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான் நம்மளுக்கு அல்லாஹ் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தரஜாவை கொடுப்பான் நம்ம பயப்பட மாட்டோம் நம்ம துக்கப்பட மாட்டோம் நம்மளுக்கு இந்த உலகத்திலையும் புஷ்ரா நாளை மறுமையிலையும் புஷ்ரா அல்லாஹ்வுடைய தக்குவா அவனை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் அஞ்சுவோம் இப்போ இந்த குணங்களை சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமான விஷயம் அதாவது பெரிய பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்க யாராக வேணால் இருக்கட்டும் ஒன்னை வந்து பழக்கப்படுத்திட்டோன்னு வைங்க பெரும்பாலும் இந்த ஊர் பக்கம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரமான என்ன செய்வாங்க வாசலில் போய் உட்காருவாங்களா உட்காரும் போது பக்கத்து வீட்டக்காவும் வந்து உட்காருவாங்க எழுத்த வீட்டக்காவும் உட்காருவாங்க எல்லா உட்காருவாங்க அது ஒரு நல்ல சங்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இன்றைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்குது ஊர் பக்கம் மட்டும் இல்லை நம்மளுடைய நிறைய ஏரியாக்கள் அது நடந்துட்டு தான் இருக்குது ஏன் அது அப்படின்னா பழகிருச்சு அதே மாதிரி ஏம்மா நீங்கள் இது பண்ணல ஏன் இப்படி இப்படி பண்ணுறீங்க மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை எதுனாலும் ஏன் இப்படி பண்ணுறீங்க பழகிருச்சு ஏன் அப்படின்ற கேள்விக்கு கிடைக்கிற பதில் என்னது பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் நம்மளையே அதே தான் இன்னைக்கு அறிவியலும் சொல்லுது நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக 40 நாள் செஞ்சீங்கன்னா போதும் அது உங்களுடைய பழக்கம் ஆகிடும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அதே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கு ஒரு கடமையாகவும் ஆக்கி நம்மளுக்கு பாடம் கொடுக்குறான் என்னது நோம்பு நோம்பு மற்ற எல்லா நாட்கள்லையும் ஃபஜருக்கு எந்திரிக்கிறதுனா அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் நமக்கு இல்லையா ஆனால் நோம்புல மட்டும் எனக்காவது ஒரு நாள் ஃபஜர் எந்திரிக்காம விடுறோமா இல்லை சஹருக்கு எந்திரிக்காம விடுறோமா அப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு இருக்குது ஆனால் 99.9% என்ன செய்கிறோம் நம்மளிலிருந்து நம்ம பிள்ளைக்குட்டி வரைக்கும் என்ன செய்யுது சஹர் நேரத்துக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கோமா இல்லையா அப்போ அந்த ஒரு அந்த முதல் ஒரு வாரம் ஏற்ற குறைவாக இருந்தாலும் அடுத்த 3 வாரங்கள் அந்த 1 மாதம் எப்படி ஆயிருது நம்மளுக்கு பழக்கம் ஆயிருது அதான் அல்லாஹ் நம்மளுக்கு உணர்த்துறான் ஒவ்வொரு வருடமும் 1 மாத காலம் நமக்கு உணர்த்துறான் நீ தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய பழக்கம் ஆயிரும் அதேதான் மார்க்கம் சொல்லுது இன்னைக்கு அறிவியலாளர்கள் என்ன செய்யறாங்க அறிவியலை படிச்சு மூளையை படிச்சு மூளையில இருக்கிற நரம்புகளை படிச்சு அதனுடைய வேதியியல் நொதிகளை படிச்சு இதனால இப்படி ஆகுது அதனால அப்படி ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டு இருக்கிறான் ஆனா அல்லாஹும் ரசூலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் மார்க்கத்தினுடைய வகையில நம்மளுக்கு இபாதத்துகளாகவும் கடமைகளாகவும் ஆக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்ப நாம தான் என்ன செய்யாம இருக்கிறோம் உணராம இருக்கிறோம் அதுக்குதான் சஹாபாக்கள் சொன்னாங்க நாங்க 6 மாத காலத்திற்கு முன்பாக ரமதானை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம் 6 மாசத்துக்கு முன்னாடி ரமதானை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அந்த ரமதானை அடைவோம் ரமதான்ல என்னென்ன பாடங்கள் நாங்க எடுக்கிறோமோ பாடங்கள்னா எல்லாமே வாழ்க்கை முறையிலிருந்து எல்லா விஷயமும் அந்த எடுத்த அந்த பாடத்தை அடுத்த 6 மாத காலம் எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறையில இருக்கும் அப்ப அங்க ஏதாவது மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆனா நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அந்த 30 நாள் பெருநாள் அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுக போச்சு பெருநாள் அன்னைக்கு அந்த திடல்ல போய் தொழுகிறதோட தொழுக போகுது இப்படிதான் நம்மளுடைய சமுதாயம் இன்றைய காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும் அப்ப நாம் எப்படிப்பட்டவங்களாகணும் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் எதை சொன்னாங்களோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா செய்யறதுக்கு கிருபை செய்யணும் அல்லாஹ் நமக்கு அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும் அவுலியாக்களால அல்லாஹுவால நேசிக்கப்படக்கூடியவங்களா ஆக முடியும் அப்ப அந்த நல்ல குணம் அப்படிங்கிறது நம்மளுடைய பயிற்சியில தான் இருக்கு நம்ம எடுத்துக்கிற பயிற்சி இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய சுற்றம் இது சரியா இல்லை அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம் அப்ப நம்மளுடைய சூழ்நிலையையும் நம்மளுடைய சுற்றத்தையும் நம்ம என்ன செய்யணும் கவனிக்கணும் அதனால்தான் ரசூல் என்ன சொல்றாங்க நீங்கள் வீடை நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய முஹல்லாவை கவனிச்சுக்கணுங்க அவங்களுடைய சுற்றத்தை கவனிச்சுக்கோங்கிறாங்க அப்ப சுற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும் கவனிக்கக்கூடியவங்களா இருக்கணும் இதெல்லாம் சரியா அமைந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும் நன்மையை செய்யக்கூடியவங்களா இருக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன் அதாவது நீதமா ஆட்சி
நீதமா நடக்கக்கூடியவங்கள அல்லாஹ் என்ன செய்யறான், நேசிக்கிறான். இதெல்லாம் நமக்கு தான், ஆண்களுக்கோ இல்லையோ, பெண்களா குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறோம்ல, நம்மள்கிட்ட இந்த குணம் வந்துருச்சுன்னா நம்ம பிள்ளைகிட்ட வந்துடும், நம்ம கணவன் மாட்டை வந்துடும், நம்மளை பார்த்து நம்ம கூட இருக்கவங்களுக்கு வந்துடும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அப்ப இந்த எல்லாத்தையும் நாம பெண்களாகிய நமக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு. அந்த நீதமா நடத்துறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமா நம்ம பிள்ளைங்க, ரெண்டு மூணு பிள்ளைங்க வச்சிருக்கோம் வைங்க, என் மொத பிள்ளைக்கு நான் என்னத்தை கொடுக்குறேனோ அதே தான் ரெண்டாவது பிள்ளைக்கும், மூணாவதுக்கும் அதுதான். மூணாவதுக்கு ஒரு மாதிரி, ஒன்னாவதுக்கு ஒரு மாதிரி கிடையாது. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்ம ஆட்சியாளர்கள் அந்த நீதத்தை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். யாரா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த பங்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, பொதுவான விஷயத்த பாக்குறதா இருந்தாலும் சரி, அந்த நீதத்தை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது எந்த ஒரு மக்கள் மத்தியிலோ, பிள்ளைகள் மத்தியிலோ, எந்த ஒரு நபர்களுக்கு மத்தியிலும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாரையும் சரிசமமாக நடக்கிறது. அப்போ பெண்களா தாய்மார்களா இருக்கக்கூடிய நமக்கு இது ரொம்ப அதிகம் நிதர்சனமா. நம்ம வீட்டை ஒரு நாள் எடுத்து பார்த்தோம்னு வைங்க, நம்ம இப்போ ஒருவேளை நம்ம கூட்டு குடும்பமா வாழ்றோம்னு வைங்க, நம் எல்லாருக்கும் உணவு சமைப்போம். அந்த இடத்துல நம்மளுடைய கணவனுக்கு ஒரு மாதிரியும் நம்மளுடைய குழந்தனுக்கு ஒரு மாதிரியும் பண்ணாங்கன்னு என்ன ஆகி போயிருவோம், நம்ம மீதம் முடிஞ்சு போயிடும். ஆனா உண்மையிலேயே நம்ம செல்ஃபா பண்ணி யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி நடந்துட்டு இருக்கோண்டு. நீ உணர்வா நம்ம எடுத்தோம் வைங்களேன், இதுல இருந்தா நம்ம அல்லாஹ்விடத்துல நிறைய தௌபா செய்யணும். அல்லாஹ்விடத்துல நம்ம நிறைய கேட்கணும், எல்லாம் எங்களை மன்னிச்சிரு. எதுவா இருந்தாலும் சரி, எங்களை நீதத்தை கொண்டு வரவை, எங்களை வந்து நீதமா எந்த விஷயமா இருந்தாலும் உன்னை அஞ்சு இருக்கக்கூடியவங்களாக்கிவை. இப்ப இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல கையேந்தக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யார் வந்து எனக்கு முழுமையா அஞ்சுவாங்களோ, அதான் இங்க சொல்றேன். நீ நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுக்கு அஞ்சு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த அச்சத்துக்காக அல்லாஹ் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த அடியான் எனக்காண்டி நேசிக்கிறான், என்னுடைய கட்டளைக்காக இந்த மாதிரி வாழ்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மக்களா நாம ஆகுவோம். இன்னும் ஒட்டு மொத்தமா நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய அடுத்த குணம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஸாபிரீன். ஒரு குடும்பத்தை, ஒரு கணவன், மனைவி, மாமி, மாமியா, மாமனார், ஒரு சுற்றம், எல்லாத்தையும் வாழ்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பொறுமை அப்படின்ற ஒன்றை நம்ம கையாளாட்டி வாழவே முடியாது. அதனால தான் அல்லாஹ் நீ சாபிரீனா இருந்தீனா நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்மள்கிட்ட பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு நம்மளுடைய அல்லாஹ் நம்மளுக்கு ரஹ்மத் செய்யணும், அல்லாஹ் நமக்கு இது ஆகமானதாக்கி தரணும், நம்மளுடைய மறுமை வரைக்கும், நம்மளுடைய மரணம் வரைக்கும் சகிப்பு தன்மையும், அந்த எந்த ஒரு கஷ்டம் இன்னல்களை சகித்து கொண்டு மென்று விழுங்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், கோபம் வரும், வராம இருக்காது. ஆனா அது அவங்க என்ன செய்வாங்க, ராபிச்சு, அவங்க என்ன செய்வாங்க, சகிச்சுக்கிருவாங்க. ஏன், அல்லாஹ்வுக்காக, வேற எதுக்காக அவங்க வேண்டும் கிடையாது. அப்ப பெண்களாக நமக்கு கோபமே வரக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல, கோபம் வரும், கஷ்டம் வரும், ஆனா அதை என்ன செய்வோம், நம்ம நாம சகித்து கொண்டும் மென்று விழுங்கி கொண்டும் அல்லாஹ் கூடத்துல சுவாபீரியங்களா நாங்க இருக்கணும்ன்றும் நம்ம கையேந்தக்கூடியவங்களாகும். அப்ப அப்படிப்பட்ட குணம் நமக்கு இன்ஷால்லாஹ் என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்னுடைய கோபத்தை அல்லாஹ் எனக்கு கட்டுப்படுத்தி கொடு, என்னுடைய கஷ்டத்தை நான் தாங்கிக்கூடிய சக்தியை கொடு. ஏண்டா நீ என்னை நேசிக்கணும், இந்த உலகம் அப்படிங்கிறது நிரந்தரம் அல்ல, அழியக்கூடியது. நாங்கள் இங்கே நிரந்தரமா இந்த குடும்பத்தோடு இருக்க போறது கிடையாது, எந்த ஒரு நபர்களும் எங்களோட தொடர்ச்சியாக வரப்போறது கிடையாது, எல்லாமே ஒரு நாடகம். கொஞ்சம் கொஞ்ச நாள் அம்மா வாப்பாண்டு கொஞ்ச நாள் வாழ்ந்தோம், கல்யாணம் முடிக்கிறோம், மாமியார் மாமனார் கணவன் புள்ள கூட்டி கொஞ்ச நேரம் வாழ்றோம், கொஞ்ச நாள் மாறுது, பிள்ளைகள் கிடையாது, வெறும் கணவன் மனைவிண்டு வாழ்றோம், கொஞ்ச நாள் கழியுது, கணவனும் இல்லை மனைவியும் இல்லை, கொஞ்ச நாள் கழியுது, நம்ம ஜனாசாண்டு சொல்றாங்க, வெறும் அந்த கபூர்ல கொண்டு போய் தான் படுக்க வைக்கிறோம். இதுதான் நாடகம். இந்த நாடகமான இந்த வாழ்க்கைக்கு தான் நாம என்ன செய்யறோம், கோபம், பெருப்பு, பொறாம, தேவையில்லாம கஷ்டப்படுறது, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இது எதுவுமே இல்லாம அல்லாஹுவால நம்ம நேசிக்கப்படக்கூடியவங்களாகணும், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உறுதி கொண்டுட்டோம் அப்படின்னா, நிச்சயமா அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான்,
நேசிப்பான். அல்லாஹ்வால நேசிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பமா, ஒரு வெறும் நம்ம மட்டும் இல்லை பெண்ணா இருக்கக்கூடிய நாம நாம ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமா நம்மளுடைய நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்கள என்ன செஞ்சிருவாங்க, நம்மளோட இணைவாங்க. அப்படிப்பட்டவங்களை நாம என்ன செய்யணும், உருவாகணும். அப்ப இதுவரைக்கும் நம்ம சொன்னதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா முத்தத்வஹிரீன் தூய்மை, அடுத்து தவ்வாபீன் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க, முஹ்சினீன் நல்ல குணம் இருக்கவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா முக்சிதீன் நீதமான ஆட்சி இருக்கக்கூடியவங்க, முத்தகீன் அல்லாஹுவ அஞ்சக்கூடியவங்க, சாபிரீன் பொறுமையாளர்கள், அடுத்து இறுதியா இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். எல்லாமே இருந்தாலும் நான் பொறுமையாக இருந்தாலும், நான் நீதமாக இருந்தாலும், நான் தூய்மையாக தௌபா செஞ்சு நான் அழகான குணமுடைந்து எல்லாமே இருந்தாலும் நான் செஞ்சிட்டேன் அல்லாஹ், நீ தான் பொறுப்பு, உன்னை விட்ட வேறு யாரும் கிடையாது. என்னால் இயன்றத நான் என்ன செஞ்சேன், என்னுடைய நப்ஸை கட்டுப்படுத்தி, என்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி நான் உனக்காக வேண்டி இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேன், நீ நாடாமல் எனக்கு எதுவும் கிடைக்காது, எல்லா பொறுப்பையும் வாங்கிட்ட ஒப்படைக்கிறேன். எல்லா பொறுப்பையும், நம்மளுடைய எல்லா பொறுப்பையும் முழுமையா அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், என்னிடத்தில் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை நான் நேசிக்கிறேன். அப்ப இவங்க எல்லாம் தான் அவுளியாக்கள். அப்ப நம்மளுடைய திரையில இருக்கக்கூடிய வெறும் கபரில் அடங்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் அவுளியாக்கள் கிடையாது. நாம் அவர்களையும் அவுளியாக்களாகவே நியத்து கொள்ளுவோம், அல்லாஹ் அவங்களுக்கும் நன்மையே தரட்டும். ஆனால் நான் அவுளியாக்கள்னு சொன்னா கபூர்ல இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அவுளியாக்கள்ன்ற ஒரு தப்ப நம்ம உணரணும். அவங்க மட்டும் அவுளியாக்கள் கிடையாது, இந்தந்த குணம் உடைய ஒரு நல்ல ஈமானுடைய இறையச்சமுடைய மனிதர்களாக நாம் வாழ்ந்தோமானால் அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடிய மனிதர்களாக நாம என்ன செய்வோம், ஆகுவோம். அப்படி அல்லாஹ் நம்மை நேசிச்சுட்டான்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரசூல் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் அழைச்சு ஜிப்ரீலே இன்ன மனிதரை இன்ன காரணத்துக்காக நான் நேசிக்கிறேன், அதனால உம்முடைய மலக்குமார்கள் எல்லாரையும் நேசிக்க சொல்லு அப்படின்னு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு சொல்லுறான். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க வானவர்கள் எல்லாரும் எவ்வளவு வானவர்கள் எண்ணிக்கையே தெரியாது, எண்ணிக்கையே தெரியாது. வானவர்களுடைய படைப்பு ஒரு ஆலிமுல் மலாயிக்க, ஒரு பிரம்மாண்டமான படைப்பு, எண்ணிக்கையில் அடங்காத படைப்பு. அனைத்து மலக்குமார்களையும் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அழைத்து அல்லாஹ் இன்னாரை இன்ன காரணத்திற்காக நேசிக்கிறார், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிங்க என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த எல்லா மலக்குமார்களும் அந்த மனிதரை நேசிக்கிறாங்க. மறுபடியும் அந்த மலக்குகள் எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய அந்த மனிதர் உலகில் வாழக்கூடிய எல்லா நல்ல மனிதர்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு ஆளாயிடுறாங்க. அப்போ அல்லாஹுடைய நேசம் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும், மற்ற எல்லாருடையும் நல்லவர்களுடைய நேசம் நமக்கு நிச்சயம் கிடைச்சிடும். அப்போ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை கூப்பிட்டு, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நம்மை சொல்லணும், ஜிப்ரீலே இந்த அடியால் இந்த காரணத்தை செய்கிறா, இதனால நான் அவளை நேசிக்கிறேன், அதனால நீயும் நேசிந்த அல்லாஹ் நம்முடைய பெயரை கூப்பிடணுன்ற துவாவோட என்னுடைய உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.